ஒரு சாரருக்கு லோ பிபி, லோ ப்ரெஷர் இருக்கும், ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும், அதனாலேயே அவர்களுக்கு உடல் சோர்வு அந்த மாதிரிலாம் வருது. இதில் இந்த யோகாவில் முத்ராஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கின்றது. ஒரு சில முத்திரைகளை நாம் செய்யும் பொழுது நம்மால் அந்த லோ பிபியை ஒரு கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹை ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்த தொந்தரவுகள், இதை எப்படி குறைக்கலாம்? இந்த ஆஸ்துமா சம்பந்தமானது, இப்போ எதை சாப்பிட்டாலும் எனக்கு அலர்ஜி ஆயிடுது, எப்படி எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிடுது, இதை சாப்பிட்டா இப்படி ஆயிடுது, அதை சாப்பிட்டா அப்படி ஆயிடுது அப்படின்னா, எந்த பொருளை தான் நம்ம சாப்பிட்டு இந்த நாக்குக்கு சுவையை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நமஸ்காரம், நமஸ்காரம், மவ சிவன். ஒரு சாரருக்கு லோ பிபி, லோ ப்ரெஷர் இருக்கும், ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும், அதனாலேயே அவர்களுக்கு உடல் சோர்வு அந்த மாதிரிலாம் வருது. இதில் இந்த யோகாவில் முத்ராஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கின்றது. ஒரு சில முத்திரைகளை நாம் செய்யும் பொழுது நம்மால் அந்த லோ பிபியை ஒரு கண்ட்ரோலுக்கு வைக்க முடியும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, தட் இஸ் கால்ட் ஆஸ் அக்னி முத்ரா. அக்னி முத்ரானா இந்த ரெண்டு விரல் இப்படி இருக்கு, இந்த ஆள்காட்டி விரல் ஆற்காட்டி விரல் ரெண்டு கையை பிடிச்சிட்டு இந்த இரண்டையும் இப்படி வந்து நம்ம ஜாயின் பண்ணோம். திஸ் இஸ் நோன் ஆஸ் அக்னி முத்ரா. இந்த அக்னி முத்ரா டெய்லியும் ஒரு 5 மினிட்ஸ் செய்யலாம், தவறியதும் கிடையாது. இது மாதிரி செய்யும் பொழுது ஹெல்த் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவுகள் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இது மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் நீங்க செய்யப்பட்ட இந்த அக்னி முத்ராவை உங்களுக்கு இந்த பிபி, இந்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரோலில் வந்து நிற்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. ஹை ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்த தொந்தரவுகள், இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, அதற்கு ஒரு முத்ரா இருக்கு, மேவோ முத்ரா. மேவோ முத்ரா, இந்த நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பாபா முத்ரா காமிப்பார் இல்லையா, அது மாதிரி இந்த மோதிர விரல் நடுவரல் இரண்டையும் மடக்கி கொண்டு இந்த கட்டை விரலை அழுத்தும், ரைட்டா? மோதிர விரல் நடுவரல் இந்த நடுவரல்ல அழுத்திட்டு இந்த மாதிரி நேராக இருக்கப்பட வேண்டும். நாம உட்கார்றது நல்ல கால் மேல கால் போட்டு சமளங்கால் போட்டு ஒரு பத்மாசனத்துல உட்கார்ந்து குறைந்தது குறைஞ்சபட்சம் ஒரு நாளிகை அப்படிங்கிறது 24 நிமிஷம், அரை நாளிகை அப்படிங்கிறது 12 நிமிஷம், நாம அதுல குறைஞ்சபட்சம் 1/4 நாளிகை 6 நிமிடத்திற்கு உட்காந்து ப்ரே பண்ணோம். அப்போ தலை நேராக இருக்கணும், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய கழுத்து நேராக இருக்கப்பட வேண்டும், இந்த ஸ்பைனல் கார்டு அதெல்லாம் நேராக இருக்கணும், எதை பற்றியும் நினைக்காமல் நாம் உட்காந்து இந்த மேவோ முத்திரையை நாம் செய்யப்பட்டால் நமக்கு இந்த உயர் இரத்த அழுத்தம் குறையும். அது மாதிரி செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள், ஹை பிபி கம்மிங் டு த நார்மல் லெவல். சரி, இப்போ இதில் நம்ம ஒரு உணவில் என்ன மாற்றம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், நம்ம பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை வானலில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு அதை பொடி பண்ணி பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா என்னென்ன, இந்துப்பு, பாறைப்பு நாம் பயன்படுத்தலாம். ஸோ இதை மட்டும் நம்ம செஞ்சாவே இந்த ஹை பிபி கம்மிங் டு த நார்மல் லெவல். ஆகவே இதுக்காக பெரிய இடத்த நம்ம போய் தீர்வு செய்யணுங்கிற அவசியம்லாம் தேவையில்லை, நம்ம இருக்கிற வீட்டிலேயே பண்ணலாம். காலையில் 1-2 நிமிடம், சாயங்காலம் 1-2 நிமிடம். சரி சார், நான் காரில் போயிட்டு இருக்கேன், உட்காந்து செய்யலாமா? செய்யலாம் சார். நான் வந்து ஜிம்முக்கு போகிறேன், அங்கே உட்காந்து இதை செஞ்சுட்டு வேற ஏதாவது செய்யலாமா? செய்யலாம், தப்பு இல்லை. நான் இப்போ வந்து ஒரு காலேஜில் ஒரு ஃப்ரீயாக ஒரு 1/2 ஹவர் எனக்கு கிளாஸ் ரூமில் கிடச்சது, செய்யலாமா? செய்யலாம், தவறுதும் கிடையாது. எங்கெங்கே நேரங்கள் கிடைக்கின்றதோ அங்கே அமர்ந்து செய்யப்பட்டால் இந்த மேவோ முத்ரா உங்களுக்கு உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு.
ஒரு சாரருக்கு இந்த ஆஸ்துமா சம்பந்தமானது. பார்த்தீங்கன்னா மூச்சு வந்து இந்த மூச்சுக்குழல் சம்பந்தமான தொந்தரவுகள் நிறைய இருக்கு. இதை எப்படி குறைக்கலாம், என்ன செஞ்சா, எது போன்ற முத்ராஸ் நம்ம செஞ்சா இதை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இதுக்கு சுவாச கோஷ முத்ரா அப்படின்னு இருக்கு. சுவாச கோஷ முத்ரா வெரி சிம்பிள், ஒன்றும் இல்லை, ஆள்காட்டி விரலை நேரம் வச்சுக்கணும், இதை நேரம் வச்சுக்கணும். இந்த விரல் இருக்கு இல்லையா, கட்ட விரல், இந்த கட்ட விரலுக்கு அடியில் இந்த சுண்டு விரலை வச்சுக்கணும், மோதிர விரலை கட்ட விரலோட நடுவில் வச்சுக்கணும், இந்த நடுவரலை இந்த கட்ட விரலோட மேலே வச்சுக்கணும். இவ்வளோதான் இதோட வேலை. ஆள்காட்டி விரலை நேராக வச்சுக்கணும், இந்த கட்ட விரலுக்கு அடியில் சுண்டு விரல், மோதிர விரலை இதுக்கு நடுவில், இந்த ஆள்காட்டி விரல் சாரி இந்த நடுவரல் நடுவரலை இதுக்கு மேலே வச்சுக்கணும், அவ்வளோதான். இதே போன்று இரண்டு கைகளிலும் செய்து கொண்டு, எப்படி ரெண்டு கையிலையும் செய்து கொண்டு நல்ல நேராக உட்கார்ந்து கழுத்து நேராக இருக்கப்பட வேண்டும், கூடவே முதுகு பெண்டாகாமல் நல்ல ஒரு பத்மாசனத்தில் உட்காந்து ரொம்ப சுத்தபத்தமாக சவுண்ட் இல்லாத இடத்துல உட்காந்துட்டு டெய்லியும் ஒரு 6 மினிட்ஸ் 1/4 நாளிகை நீங்கள் செய்யப்பட்டால் கண்டிப்பாக இந்த சுவாச கோளாறு சம்பந்தமானது, இந்த என்ன சொல்றது, ஆஸ்துமா உங்களை விட்டு நீங்கும். ஒரு மினிமம் ஒரு 10 டேஸ் நம்ம செய்யலாம், தவறு எதுவும் கிடையாது. மினிமம் ஒரு 10 டேஸ் பண்ணுங்க, ஆர் ஜஸ்ட் ஒரு 12 டேஸ் கூட பண்ணலாம், தவறு எதுவும் கிடையாது. இதை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நீங்க நினைச்ச மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் நல்லதா கிடைக்கும். சரி, உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்ன இந்த மாதிரி தீராத ஆஸ்துமாக்காரங்க என்னென்ன குறைச்சா நல்லா இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒன்று பால் சம்பந்தமான பொருட்களை குறைச்சிக்கணும், நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கணும், அதுக்கப்புறம் ஸ்மோக்கிங் பண்ணுறதை குறைச்சிக்கணும், அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துவதை குறைத்து கொள்ளப்பட வேண்டும், மிளகு சேர்த்துவதை குறைத்து கொள்ளப்பட வேண்டும். இது மாதிரி இருந்த இந்த ஆஸ்துமா சம்பந்தமானவர்களுக்கு பிரச்சனைகள் கண்ட்ரோல் ஆகும். நிறைய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படிக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது ஒரு ஃபேக்டரியில் வேலை செய்கிறவர்கள் அல்லது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஸ்துமா சம்பந்தமான கம்ப்ளைண்ட் வந்துடுது. போன உடனே சின்ன ஒரு ஊதுபத்தி ஸ்மெல் வந்தாவே தும்பல் வந்துடும், வீட்டில் ஏதாவது வானலில் வறுக்கப்பட்டால் தும்பல் வந்துடும், அல்லது சென்ட் போட்டிருந்தா தும்பல் வந்துடும், அல்லது ஏதாவது காரு பஸ் இப்படி போயிட்டு போனாவே உடனே தும்பல் மேலே தும்பல் வந்துடும், நிற்கவே நிற்காது, கண்ணில் பூரா அவங்க தும்பி முடிச்சாங்கன்னா கண்ணில் பூரா அப்படியே கண்ணு தண்ணி வந்து கண் அப்படி சவந்துடும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை எராடிகேட் பண்ணலாம். என்ன செய்யலான்னா, இப்போ இந்த இந்த கைவிரல் இருக்குது, இந்த நடுவரலை இப்படி பண்ணிக்கோங்க, எப்படி இந்த மற்ற 3 விரலும் நேராக இருக்கணும், நான் இந்த விரலும் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி செஞ்சுக்கணும், இதையும் இப்படி செஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த நடுவரல், இந்த நடுவரல் ரெண்டு மட்டும் ரெண்டு கையிலையும் இந்த நடுவரல் ரெண்டு மட்டும் நெகத்தோட நெகை ஒட்டியிருக்கணும், இந்த உள்ளங்கையில் இந்த உள்ளங்கையில் ஒட்டக்கூடாது, இப்படி வச்சுக்கணும். இதை பாருங்களேன், கிராஸில் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, இது மாதிரி வச்சுக்கணும். இதை இந்த நெஞ்சுக்கு நேராக வைக்கப்பட வேண்டாம், எப்படி நம்ம இப்படி கும்புறோம் இல்லையா, அது மாதிரி இப்படி நெஞ்சுக்கு நேராக வைத்துக் கொள்ளப்பட வேண்டாம். இவ்வாறு நல்ல பத்மாசனம், நல்ல கால் மேலே கால் சமணங்களை போட்டு உக்காந்துட்டு நல்ல கீழே தர்ப்புள் ஆசனம் யூஸ் பண்ணலாம், அல்லது அருகம்புள் ஆசனம் யூஸ் பண்ணலாம், அல்லது ஒரு ஒயிட் கிளாத்து கூட நீங்கள் போட்டு உக்காந்து இது பண்ணலாம். ஆனால் மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் செய்யப்பட வேண்டும், மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யப்பட வேண்டும். இதுபோன்று செய்யப்பட்டால் இந்த முத்ரா பேர் ஆஸ்துமா முத்ரா. ஸோ இதை நீங்கள் ஒரு 6 மினிட்ஸ் செஞ்சால் போதும், எந்த விதமான தொந்தரவுகளும் உங்களுக்கு ஏற்படாது. இருக்க நினைக்கிறேன்னா இந்த ப்ராப்ளம் கம் இன் டு த நார்மல் லெவல். ஸோ இது எத்தனை நாளைக்கு செய்யலாம் சார் அப்படின்னா, ஒரு 24 டேஸ் செஞ்சு பாருங்க. ஸோ ஆகவே இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ரெமிடியல் மெஷர்ஸ், எங்கே உட்காந்து வேணால் செய்யப்படலாம், சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி, டைம் கிடைக்கும் போது நீங்கள் செய்யப்படலாம், தவறு எதுவும் கிடையாது. இந்த யோகாவில் இந்த முத்ராஸ் மேக்ஸ் மேஜர் ரோல். ரொம்ப சிம்பிள் டைமில் அந்த முத்ராஸ் செஞ்சு நம்முடைய உடம்புல வரக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது.
இப்ப எதை சாப்பிட்டாலும் எனக்கு அலர்ஜி ஆயிருது. எப்படி எதை சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆயிருது, இதை சாப்பிட்டா இப்படி ஆயிருது, அதை சாப்பிட்டா அப்படி ஆயிருது அப்படின்னா எந்த பொருளை தான் நம்ம சாப்பிட்டு இந்த நாக்குக்கு சுவையை கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்ப இந்த உடமானது எல்லா விதமான பொருட்களையும் வரைமுறைக்குட்பட்டு சாப்பிட்டு அதை ஜீரணம் செஞ்சு அதில் இருக்கக்கூடிய சக்தியை எடுத்து இந்த கல்லீரல் மண்ணீரல் இந்த பிரெயினுக்கு கிட்னிக்கு அனுப்பும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. இந்த அலர்ஜியை போக்குறதுக்கு ஒரு முத்ரா இருக்கு. இது பிரம்மர முத்ரா, பிரம்ம முத்ரா இல்ல பிரம்மர முத்ரா. வெரி சிம்பிள். இந்த ஆள்காட்டி விரலை இந்த கட்டை விரலை கீழே வச்சுக்கணும். எது கட்டை விரலுக்கு கீழே ஆள்காட்டி விரலை வச்சுக்கணும். இந்த நடுவிரலை இந்த இப்படி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த நெகம் இருக்கு இல்லையா, இந்த நெகத்து மேல இந்த கட்டை விரலை இப்படி கொஞ்சம் அழுத்தின மாதிரி வச்சுட்டு இந்த ரெண்டு விரலை நேரா இருக்கணும். ரெண்டு கையிலையும் என்ன இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா செய்யப்பட வேண்டும். எப்படி இரண்டு கையிலும் இது மாதிரி செய்யப்பட வேண்டும். இதுக்கு நீங்க பத்மாசனம் போட்டு இல்ல வஜ்ராசனத்துல உட்காந்து கூட நீங்க செய்யலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அது மாதிரி நீங்க செய்யுங்க, தவறு எதுவும் இல்லை. மினிமம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க 6 minutes யூ ஹாவ் டு பிராக்டிஸ், 6 நிமிஷம் செய்யணும் இந்த பிரம்மர முத்ரா. இதை செஞ்சா அலர்ஜி வருவது சற்று தவிர்க்கப்படுகிறது. ரொம்ப அதிகமாக அலர்ஜி இருக்கு, உடல் பூரா ரொம்ப இதாக இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க டெஃபினட்டா டாக்டரை நீங்க பார்த்துதான் ஆகணும். டாக்டர் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நீங்க கேட்டுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இருந்தாலும் இதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை தொடர்ச்சியா செய்யலாம். அதனால வீட்டிலேயே செலவில்லாமல் மருந்து இல்லாமல் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இல்லாமல் இது போன்ற முத்ராக்களை பயன்படுத்தப்பட்டால் உங்களுக்கு நோய் இல்லாத வாழ்வு ஏற்படும் அப்படிங்கிறது உண்மையான உண்மை. செய்து பார்ப்போம், நோயில்லா உடம்பை அமைத்துக் கொள்வோம். அன்புடன் டாக்டர் ஏ.எஸ். மகேஷ்ராஜன். மாவ சிவ மா சி நான்.